ரெண்டு கரண்டி, அரிசி மாவு ஒரு கரண்டி, உப்பு, சமையல் சோடா, இஞ்சி, சோம்பு, பச்சை மிளகாய், முருங்கைக்கீரை, புதினா, மல்லித்தழை. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இப்போ பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். பத்து ரூபா உப்பு காரம் எப்படி இருக்குன்னு. சரியா இருக்குங்க. எண்ணெய் காயிற வரையிலையும் இது ஊறுட்டுங்க. ஒரு பத்து நிமிஷத்துக்கு எண்ணெய் காயிற வரையிலையும் இந்த மாவு வந்துட்டு ஊறிட்டுது. இப்போ நம்ம எண்ணெயில் கிள்ளி போட்டுடலாம். போட்டுடலாம் போண்டா மாதிரி உருட்டி. மல்லி, புதினா, துவையல், சட்னி இப்படியெல்லாம் அரைச்சி பிள்ளைங்களுக்கு கொடுக்கறத விட இந்த மாதிரி ஆயில் ஐட்டம்னாலே பிள்ளைங்க சாப்பிட்றதானே செய்கிறாங்க. ஒரு ரெண்டு கூடுதலாக தான் சாப்பிடுவாங்க. பரவாயில்ல, அந்த எண்ணெய்க்குள்ளேயே வந்துட்டு இதை பாருங்கள், இந்த ஸ்பினாச்சு இவ்வளோ இருக்குது, பேலன்ஸ்ட் ஆகிடுங்க. எப்படி இருக்குன்ட்டு மாவு கையோடைய தான் பிரிக்கிறேன். பாருங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா, நல்லா இருக்கா, அட்டகாசமாக இருக்குது. இதுக்கு வந்து சட்னி எல்லாம் தேவையில்லைங்க, அப்படியே வெறுமனையே சாப்பிட்டுக்கலாங்க. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் வந்து டொமேட்டோ சாஸ் தொட்டு சாப்பிட்டுக்கோங்க. நான் அப்போ சாப்பிட போகிறேன்.